அனைவருக்கும் வணக்கம். ராக்ஸ் உலகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ரக்ஷிதா. இன்னைக்கு நம்ம சூப்பரான வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து வாலை டெக்கரேட் பண்றதுக்கு கடையில போய் இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனா சுலபமா வீட்லயே வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு சூப்பரா வால் ஹேங்கிங் பண்ணா எப்படிங்க இருக்கும்? நம்ம கையால செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வால் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி காஸ்டும் கம்மி தாங்க. இப்ப நீங்க வெளில போய் வாங்குறீங்கன்னா 150 ருபீஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போற வால் ஹேங்கிங் 50 ருபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நான் பண்ண உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு July 12th எங்க அம்மாவோட பர்த்டே. சோ இது வந்து எங்க அம்மாக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வால் ஹேங்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துடலாம். இங்க வந்து நான் கேன் கேப்ஸ் வச்சிருக்கேன். அதாவது இப்போ வாட்டர் கேனுக்கு மேல வந்து கேப் போட்டு வரும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். 5 கேப்ஸ் வச்சிருக்கேன். நீங்க வந்து இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இங்க வந்து 5 கலர்ஸ்ல உல் வச்சிருக்கேங்க. சிசர்ஸ், டெக்கரேஷனுக்காக சில பேர்ல்ஸ் வச்சிருக்கேன், அதே மாதிரி டைமண்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி சில டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஃபெவிகால் இவ்வளோ தாங்க. இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கும். இன்கேஸ் இல்லைனாலும் வந்து ஈஸியாக வாங்கக்கூடியது தான், கம்மி விலையில் வாங்கக்கூடியது தான். ஸோ வாங்க இப்போ இந்த கிராஃப்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கேனோட கேப் எடுத்துட்டு இருக்கேங்க. இதோட சென்டரை வந்து நான் சிசர்ஸால கட் பண்ண போறேன். தெரியுது இல்லையா, இது வந்து இன்கேஸ் சிசர்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நீங்க பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர்ஸ்லேயே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அதனால தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதுவும் நான் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆப்ஜெக்ட், கை கீறிடும். அதனால நீங்களும் யாராவது கிட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட கட் பண்ணுங்க. எங்கள் அப்பா வந்து பக்கத்துலேயே உட்காந்து தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களோட ஹெல்ப்பில் வந்து நான் சென்டர் பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கேன் கட் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா, கேன் வந்து யூஸ் பண்ணும்போது. இப்போது நம்ம இங்கே ஒரு லைன் தெரியும் உங்களுக்கு, இந்த லைன் இந்த பார்ட்டை வந்து நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ஸோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். இந்த பகுதி இருக்குது இல்லையா, இப்போ நான் சும்மா கட் பண்ணியிருக்கேன், இந்த பகுதியை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணுங்க. இத்தினோண்டு தான் இருக்கணும். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்க எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த திக்னஸ் இருக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல் எடுத்துக்கலாம். நான் எல்லோ கலர் உல் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டமாகவே எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியாக இருந்தால் அப்புறமா பார்த்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து நான் லாங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் உல்ல வந்து ரெண்டா மடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஹாஃபா நான் மடிச்சிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வாட்டர் கேனோட கேப்பை எடுத்துட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, சேராத எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா உள்ள விடணுங்க. சேர்த்து விடுங்க. இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுக்க போறோம். சேஃபர் சைடுக்கு 2 நாட்டை நம்ம போட்டுண்டா பெஸ்டிங், அப்புறம் கயிறாது. அதனால்தான் இப்போ வந்து நான் 2 நாட் போட்டாச்சுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நீங்கள் கட் பண்ணாதீங்க, நம்ம சுத்த சுத்த அதுவும் சேர்ந்து சுத்தின்னா வரும். இப்போ நம்ம இந்த உள்ள வந்து உள்ள விடணுங்க. இந்த ஓட்டை போட்ட பர்பஸே என்னன்னா நம்ம உள்ள சுத்தத்துக்காக தான் போட்டிருக்கோம், சரிங்களா. இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட்டு விட்டு நம்ம கிட்ட கிட்ட சுத்தின்னு வரணுங்க. இதை பாருங்க, நான் ஒரு 2 ரவுண்ட் உங்களுக்கு சுற்றி காமிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ரொம்ப தள்ளி தள்ளி பண்ணிடாதீங்க கிட்ட கிட்ட சுத்தின் வாங்க ரொம்ப ஈஸி தாங்க நமக்கு வந்து எப்படி பண்ணனும் அப்படிን தெரிஞ்சிடுச்சுனா நம்ம எவ்ளோ வேணாலும் வீட்ல பண்ணி வெச்சுக்கலாம் எவ்ளோ கிட்ட கிட்ட நான் சுத்தி இருக்கேன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து சுத்தின் வாங்க பாருங்க இப்போ வந்து நான் yellow உள்ள ஃபுல்லா அந்த வாட்டர் கேன் கேப் கிட்ட நல்லா வந்து சுத்தியாச்சுங்க நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணுங்க ஏன்னா நான் அவசர அவசரமா சுத்தினனால நடுவுல கொஞ்சம் கேப் இருக்குற மாதிரி இருக்கும் நீங்க பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணிக்கோங்க இந்த yellow கலர் இப்படி வெச்சிடலாம் இப்போ பாருங்க நான் இன்னும் நிறைய கலர்ஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் நீங்க வந்து ஒவ்வொன்னத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முடிச்சு போட்டுக்கோங்க நான் இன்னும் இதெல்லாம் முடிச்சு போடல சோ நீங்க வந்து போட்டுக்கோங்க பாருங்க பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் ஆ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒன்னு சொல்லியாகணும்ங்க முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து வெச்சுக்கோங்க பேக் சைடு அந்த கேப்ப திருப்பி வச்சிட்டு முடிச்சு வந்து பேக் சைடுல போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்ல போட்டா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்க பின்னாடி போடிங்கனா நல்லா இருக்கும்ங்க இப்போ வாங்க என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த வாட்டர் கேன் கேப்ஸ் எல்லாத்தையும் பேக் சைடுல திருப்பி வச்சிருக்கேன்ங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு பர்பிள் கலர் உள்ள எடுத்துக்கேன் சின்ன பீஸ் தான் எடுத்துக்கேன் இது வந்து பர்பிள் அண்ட் yellow-வ சேர்த்து கட்டப் போறேன் அதுக்கு தான் பர்பிள் வச்சிருக்கேன் நான் கட்டும்போது உங்களுக்கே புரியும் இந்த சென்டருக்குள்ள விட்டுக்கோங்க அண்ட் நார்மலா நம்ம எப்போதுமே போடுற மாதிரி முடிச்சு போட்டுருங்க இத வந்து டபுளா மடிக்க வேண்டாம்ங்க சிங்கிள் ஸ்ட்ராண்டாவே இருந்தா போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் ஸ்டிஃபா நிக்கும் இப்போ பாருங்க நின்னுடுச்சு கடைசியா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம yellow greenயும் கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப என்ன கலர் யூஸ் பண்றது yellow கலர் யூஸ் பண்ணனும் எந்த கலர் டாப்ல இருக்கோ அந்த கலர் தான் நீங்க யூஸ் பண்ணியாகணும் இப்போ பர்பிளையும் yellow-வையும் எடுத்துட்டா நான் பர்பிள் கலர் வூல் யூஸ் பண்ணிருக்கேன் green yellow-னா yellow கலர் வூல் யூஸ் பண்ணுங்க pink green-னா green கலர் வூல் யூஸ் பண்ணனும் orange pink-னா pink கலர் வூல் யூஸ் பண்ணனும் சரிங்களா இதெல்லாம் நான் ஃபுல்லா கட்டி முடிச்சனே உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கே புரியும் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டேங்க இப்போ உங்களுக்கு பாக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்பறேன் சோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ டெக்கரேட் பண்ணுங்க எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து டைமண்ட்ஸ் எடுத்துக்கேன் இந்த mirror மாதிரி இருக்கும் இல்லையா அத வந்து எடுத்து ரெண்டு சைடுல பிளேஸ் பண்ணிருக்கேன்ங்க ஒரு ஒரு வாட்டர் கேன் கேப்லயும் இப்போ வந்து நான் இத இன்னும் வந்து glue போட்டு ஒட்டல just உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின நான் வந்து சும்மா பிளேஸ் தான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நாலு சைடுலயும் கேப்ப சுத்தி கூட ஒட்டலாம் ஏனா எந்து வந்து கொஞ்சம் டைமண்ட் பெருசுங்க உங்க டைமண்ட் கொஞ்சம் குட்டியா இருந்தா நீங்க ஃபுல்லா கூட ஒட்டிக்கலாம் இப்போ நான் இத ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிட்டேங்க டைமண்ட்ஸ் வந்து சைடுல வச்சிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் மேல வந்து சின்ன சின்ன காசு மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் இருந்தது சோ அத வச்சிருக்கேன் நீங்க வந்து இதே டெக்கரேஷன் தான் ஃபாலோ பண்ணனும்னு கிடையாதுங்க என்ன டெக்கரேட்டிவ் பீஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க போடலாம் அது பத்தி பிரச்சனையே இல்ல அண்ட் மேல வந்து ஒரு சின்ன கயர் மாதிரி கட்டிருக்கேன் ஏன்னா வால் ஹேங்கிங்னா அது வந்து மாட்டணும் இல்லையா சோ அதுக்காக தான் நான் இது பண்ணிருக்கேன் அண்ட் கீழே ஒரு வாட்டர் கேன் கேப் கலர் வந்து ஆரஞ்சுல கொடுத்துருக்கேன் சோ அதே கலர்ல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் உல் எடுத்து மேல வந்து கட்டிருக்கேங்க சூப்பரா ரெடி ஆயிடுதுல ஆனா இன்னும் ஃபுல்லா முழுசா ரெடி ஆலங்க இன்னும் ஒரு சின்ன ஃபைனல் டச் இருக்கு அத எப்படி பண்ணனும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பர்பிள் கலர் உல் எடுத்துட்டு இருக்கேங்க பர்பிள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வாட்டர் கேன் கேப்போட கலரா இருந்திருக்கு சோ அதனால ஒரு பர்பிள் கலர் உள்ள எடுத்துட்டு 20 தடவை என் கையிலேயே நான் சுத்த போறேங்க சுத்தி முடிச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் இருக்கும் இல்லையா
அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுறணும். இருபது தடவை சுத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வருங்க. அண்ட் நம்ம வந்து இந்த பார்ட்ல ஆரஞ்சு கலர் உள் போட்டு கட்டணும். ஆரஞ்சு என்ன கலர், லாஸ்ட்ல ஒரு வாட்டர் கேன் கேப் கலர் இருந்தது இல்லையா, அதுதான் வந்து நம்ம இதை போட்டு சுத்தணும். ஐ மீன் முடிச்சு போடணும். நான் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை நல்லா கட்டிட்டேங்க, ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ சிசர்ஸ் எடுத்துட்டு இங்க வந்து நம்ம கட் பண்ணுங்க. நான் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். எட்ஜில் கட் பண்ணும். இப்போ பாருங்க, நான் அடியில் கட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி வருங்க. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க அடியில். ஸோ ட்ரிம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டெக்கரேஷன் வந்து நான் அந்த வால் ஹேங்கிங்கில் இருக்கிற மற்ற கலர் உள்ள தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு காசு மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அடுத்த பார்ட்டு. பட் இதை எங்கே அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால் ஹேங்கிங் வச்சுருக்கோம் இல்லையா, இது முடியலன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஆரஞ்சு கயரை இந்த கேன்குள்ளே விட்டு இந்த மாதிரி கட்ட போகிறோங்க. நான் கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போது நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து டை பண்ணியாச்சுங்க. நம்ம லாஸ்ட்டாக 20 times வந்து உள்ள சுற்றினோம் இல்லையா, அதை வந்து நான் டை பண்ணியாச்சு. இப்போது நம்ம வால் ஹேங்கிங் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி ஷைனிங்காக இருக்குது இந்த டைமண்ட்ஸ்லாம் ஒட்டினால. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி டெக்கரேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போது உங்களுக்கு ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன். டடா, பாருங்கள் இப்போதைக்கு நான் வந்து விண்டோஸில் வந்து மாட்டியிருக்க ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறனால அங்கே வந்து மாட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கு இல்லையா. நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டு வாசலில் கூட கட்டலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காசெல்லாம் ஒட்டினால அது இன்னும் மங்களகரமாக இருக்கும். எதுவுமே வேஸ்ட்டுன்னு கிடையவே கிடையாதுங்க. நம்ம என்னெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ, நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலை ஒரு வேஸ்ட் பொருளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக உங்கள் வீடு மாறிடும். அண்ட் உங்களோட கிராஃப்ட்ஸ் தாங்க வீடு ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸர் லுக் தரேன். இந்த மாதிரி நீங்கள் 2-3 கூட செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம்.